தமிழகத்தில் மின்வெட்டு தலை தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பகல் நேரத்தில் மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யவும் மாலை நேரத்தில் மட்டும் மின் உற்பத்தி செய்யவும் மத்திய அரசு நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சிஐடியு மாநில செயலாளர் ரசல் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கோல் இந்தியா மூலமாக பெறப்படக்கூடிய நிலக்கரியினுடைய சப்ளை என்பது பாதிக்கப்படுவதன் காரணமாக பெரும்பாலான மாநில அரசுக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிலையங்கள் அனல் மின்சார நிலையங்களுக்கு நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, டெல்லி போன்ற மகாராஷ்டிரா போன்ற பல மாநிலங்களுடைய மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பிரதானமான அம்சம். ரெண்டாவதாக, இந்த மின் விநியோகத்தில் ஒரு ஃப்ளெக்சிபிள் மார்க்கெட்டிங் முறையை அமல்படுத்துகிறேன் என்று சொல்லி பீக் கவரில் அல்லது கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும் மாநில மின்வாரியங்கள் மூலமாக இயக்கப்படுகிற மின் நிலையங்களில் இருந்து மின் உற்பத்தி செய்வதும் மற்ற நேரங்களில் மின் நிலையங்களை நிறுத்தி வைப்பதும் என்கிற ஒரு வழிகாட்டுதல் மத்திய பவர் மினிஸ்ட்ரி மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய மின் நிலையங்களை குறிப்பிட்ட நேரங்களுக்கு நிறுத்தி வைக்கிற ஒரு நடைமுறை உருவாக, அதாவது ஜீரோ ஜெனரேட்டிங் பொசிஷன் என்று வைப்பதன் மூலமாக மின் உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துகிற வேலையையும் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு பிரச்சனைகள் காரணமாக மாநில மின்வாரியங்கள் அதனுடைய மின் உற்பத்தி என்பது கடுமையான ஒரு பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து மின் பற்றாக்குறைக்கான அடிப்படையான காரணம் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ தூத்துக்குடி மின் நிலையத்தில் சமீப நாட்களாக அதனுடைய முழு பொட்டன்சியலான 1050 மெகாவாட்டை அல்லது 5 யூனிட்டையும் இயக்குவதற்கு பதிலாக சில யூனிட்டுகளை முடக்கி வைப்பது அல்லது குறிப்பிட்ட நேரங்களில் மின் உற்பத்தியை நிறுத்தி வைப்பது என்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலமாக அரசு மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை கட்டுப்படுத்திவிட்டு தனியாரிடமிருந்து மின்சாரத்தை பர்ச்சேஸ் செய்கிற ஏற்பாடு என்பது இருக்கிறது. இப்போ உதாரணமாக கடந்த மாதம் ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய் கொடுத்து தனியார் மூலமாக மின்சாரம் பெறப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதெல்லாம் ஏற்கனவே கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மேலும் கடலில் மூழ்கச் செய்கிற நடவடிக்கை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தமிழக அரசாங்கம் இந்த நடைமுறையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதானி குழுமன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிற சோலார் எனர்ஜி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சுமார் 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இதே அதானி குழுமம் குஜராத்தில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை 3 ரூபாய் 3.5 ரூபாய்க்கு குஜராத் மாநில மின்சார வாரியத்துக்கு கொடுக்கிற நடைமுறை என்பது உருவாகியிருக்கிறது. ஸோ இதை மாதிரியான பாரபட்ச போக்கு என்பது இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார உற்பத்தியையும் விநியோகத்தையும் தனியார் மயமாக்குகிற நோக்கம் இதில் இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கெல்லாம் எழுந்திருக்கிறது.